Hi students, I am Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So, we will see the portion of day 27. So, it is ecosystem. So, we will see the free crash course for the NEET portion. So, we will see the last 4 lessons. So, we will see the mock test. And as well as over portion of the test we conduct panna pora. So the telegram link la ungalku share pandra. So in the last 10 days la ungalku mock test ah veppen adukapra final revision eppadi pannano eppadi nama vandu NEET exam face pannano indra tips na ungalku final ah taren. So nama innikku nama enna paaka porona ecosystem. So ecosystem la enna la paakano appadi enna la varum abindrada detail la paathiralam. So ecosystem na nama sutti irukkira surrounding ah nama eppadi vandu develop ah irukku endha idhila la nama vandu point concentrate panni paakrom abindra da paakporum. So nama nature ah da apdi solluvom environment. So and the environment ah vandu எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பயோஸ்பியர் என்டையர் பயோஸ்பியர் வந்து ஈகோசிஸ்டம்க்கு கன்வீனியன்ட்டா நம்ம பிரிச்சு எப்படி போட்டிருக்கோம் ஈக்காலஜிஸ்ட் பார்த்திருக்கீங்களா டெரஸ்ட்ரியல் அக்வாட்டிக் அதாவது லேண்ட்ல வாழக்கூடிய ஆர்கானிசமும் அண்ட் தண்ணியில இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ஸோ இது வந்து இதை சேர்ந்ததுதான் ஈகோசிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க ஈக்காலஜிஸ்ட் ஸோ இந்த ஈகோசிஸ்டம் தான் நம்ம மேன் வந்து டிபெண்ட் பண்ணி அவன் நிறைய நம்மளுடைய பாரம்பரியத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய புது விஷயங்களை கண்டுபிடிச்சு அந்த ஈகோசிஸ்டம் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க சோ இப்போ அதுல ஈகோசிஸ்டம்ல எதுக்கு நம்ம வேணும்னா அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இன்புட் எது கொடுக்குதுன்னா நம்மளுடைய டெரஸ்ட்ரியலோ அக்வாட்டிக்லோ இருக்கிற பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அது என்னன்றதை பார்ப்போம் அது அந்த வழியாக தான் நம்ம வந்து மேன் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் மேன் மட்டும் இல்லை அனிமல்ஸும் இன்னும் மற்ற ஆர்கன் நிறைய உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கனிசமும் அந்த பிரைமரியை டிபெண்ட் பண்ணி தான் வாழுது ஸோ எதுக்காக அந்த ப்ரொடக்டிவிட்டியை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அதாவது அந்த சில ஸ்பீஷஸ்க்கு மட்டும்தான் என்ன ஆகும் இருக்குன்னா இந்த சன் எனர்ஜி கார்பன் டை ஆக்சைட் வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணி அது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அந்த ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு அடுத்த அடுத்த ஸ்பீஷஸ்க்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அதாவது பிரைமரி கன்சியூமர் சொல்லுவாங்க அடுத்து செகண்டரி கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி வந்து அந்த அது ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டோட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தனக்குத்தானே உணவு தயாரிக்கும் முறை அந்த முறையின்படி தான் இது மாறி போகும் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஈகோசிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் செயின் ஃபுட் வெப்னு சொல்லுவாங்க நியூட்ரியன் சைக்கிளிங்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி சன் எனர்ஜிலிருந்து கெமிக்கல் எனர்ஜியாக போகும் ஸோ அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா பிறந்து வாழ்ந்து இறக்க போகிறோம் ஸோ அவுட்புட்ன்றது ஃபைனலாக நம்மளுடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகி டீக்ரேட் ஆகும் அது எப்படின்னா டீகம்போஸ் ஆகும் ஸோ இப்படி தான் ஒரு ஈகோசிஸ்டமாக ரிலேட் பண்ணி போட்டிருக்காங்க ஃபைனலாக நம்மளோட ஈகாலஜிஸ்டெல்லாம் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஈகோசிஸ்டம் ஜஸ்ட் நவ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் ப்ரொடக்டிவிட்டி டீகம்போசிஷன் எனர்ஜி ஃப்ளோ நியூட்ரியன் சைக்ளிக் அதாவது ப்ரொடக்டிவிட்டின்றது ஃபஸ்ட்டு ஆட்டோட்ராஃப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆக்கியூபைங் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அந்த அதாவது நிலத்திலேயே வாழும் அண்ட் லேண்டில் வளருது பார்த்தீங்கன்னா அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கும் அந்த அக்வாட்டிக்கில் போகும்போது அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆக்கிரமிக்க இருக்கிறதுனால அதோடைய ப்ராசஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் ஷிரப்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ் கிராஸ் இந்த மாதிரி பாட்டம் லேயர் பார்த்தீங்கன்னா கிராஸ்லேருந்து சின்ன செடி வந்து புஷியாக வளரக்கூடிய செடி வகைகள் அப்புறம் ஃபாரஸ்ட்ன்ற டென்ஸ் ஃபாரஸ்ட் டென்ஸ் பிளான்ஸாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இது அண்ட் ஈகோசிஸ்டமில் பார்க்கும்போது ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஏபயோட்டிக் பயோட்டிக் பயோட்டிக்ன்றது லிவிங் ஆர்கானிசம் ஏபயோட்டிக்ன்றது நான் லிவிங் காம்பனன்ஸ் ஸோ அது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் லிவிங் திங்ஸ் ஆஸ்டர்ஸ் ப்ளூ கிராப்ஸ் ஜுவா பிளாங்டன் ஃபைட்டோ பிளாங்டன் ஜெலிஃபிஷ் இது எல்லாமே பயோட்டிக்னு வரும் ஏன்னா இதெல்லாம் உயிர் வாழும் உயிரினங்கள் ஏபயோட்டிக்ன்றது அது ரிலேட்டடான காம்பனன்ஸ் எல்லாமே ஏபயோட்டிக்னு சொல்லுவாங்க கிளைமேட்டு நான் லிவிங் திங்ஸ் சன்லைட் டெம்பரேச்சர் நியூட்ரியன்ட் ஹியூமிடிட்டியோ சாயில் இது இல்லைன்னா இந்த இதுதான் ரொம்ப முக்கியமான இது இல்லைன்னா அந்த ஃபைட்டோ பிளாங்டனோ இல்லை பிரைமரி ப்ரொடியூசர்ஸோ தனக்கு வேண்டிய சாப்பாடை அது ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஸோ இதில் ரெண்டுமே தான் நம்மளுடைய ஈகோசிஸ்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது
ஸோ அக்வாட்டிக் சிஸ்டம்னு பார்க்கும்போது ஒரு ஸ்மால் பாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய விதமான காம்பவுண்ட்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் லெவல், இந்த பேஸ்லேயும் ஆர்கானிசம் வளருது. ஸோ அந்த ஆர்கானிசம் வளர்ந்து தென் இட் கோ ப்ரொடியூசர்ஸ் ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷரி கன்சியூமர்ஸ், அதாவது ஒன்றை சார்ந்து இன்னொன்று வாழும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைமரின்னு ஏன் சொல்கிறோன்னா அதுதான் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம், உயிரினம். அந்த உயிரினத்தை சாப்பிட்றதோ செகண்டரி, அந்த செகண்டரி இன்னொன்று டெர்ஷரி சாப்பிடும். இப்படி வந்து எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது இது எக்ஸாம்பிள் ஒரு பாண்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோட்ராப்ன்றது தனக்குத்தானே உணவு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். அது வந்து ஃபைட்டோ பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த சீ லெவல் அக்வாட்டிக்கில் அதை ஃபைட்டோ பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்கேவும் இருக்குது, அப்புறம் ஃப்ளோட்டிங் அண்ட் சப்மர்ஜ்டு மார்ஜினல் பிளான்ஸும் இருக்குது. இது எல்லாமே தான் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி வரக்கூடியது ஜுவோ பிளான்ட்ஸ், அது ஃப்ரீ ஸ்விம்மிங் அண்ட் பாட்டம் டுவெல்லிங் ஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் டீகம்போசஸ் ஃபங்கே, பாக்டீரியா, ஃப்ளாஜிலேட், இது வந்து பாட்டம் ஆஃப் த பாண்ட்லேயும் இருக்கும். இங்கே இறந்து போன அந்த ஆர்கானிசம் அதை டீகம்போஸ் பண்ணுறது சம் ஆஃப் த பாக்டீரியாஸு ஃபங்கேஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேஞ்சது, இதை வந்து நம்ம எங்கே பார்க்கணுன்னா அக்வாட்டிக் ஈக்கோ சிஸ்டம் கீழே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஒரு உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருக்கேன், ஏன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி தான் ஒரு நம்ம கீழே ஒரு பாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வகையான ஒரு மாற்றுதல் பார்க்கலாம். ஸோ அதில் பிளான்ட்டு தான் மெயினாக சொல்கிறோம். பிளான்ட்டு சன்லைட் எடுத்து நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி சில பெரிய பிளான்ஸ் வளரும். அண்ட் இந்த பிளான்ஸை சாப்பிட்றதுக்கு செகண்டரி கன்சியூமர்ஸ் அண்ட் டெர்ஷரி கன்சியூமர்ஸாக வரும். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடியது தான் ஃபுல்லாக நம்ம நம்ம என்ன சொல்கிறோம்னா ஈகோ சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸில் ரெண்டு மூணு இருக்குது, ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. அப்புறம் டீகம்போசஸ் யாருன்னா பாக்டீரியா, ஃபங்கே, மைக்ரோப்ஸ், இதுதான் டெட் ஆர்கானிசமாக டீகம்போஸ் பண்ணி நமக்கு திருப்பி அந்த சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஏபயோட்டிக் இப்போ ஜஸ்ட் நான் சொன்னேன், லைட்டு, ஹீட்டு, வாட்டர், மினரல்ஸ், இதெல்லாம் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ரெண்டுமே சேர்ந்தால் தான் அது ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் பாண்டில் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து ப்ரொடக்டிவிட்டின்னு வந்து ப்ரொடக்டிவிட்டி தான் மெயின் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னா எந்த உயிரினுமே வாழ முடியாது. ஸோ அப்படின்னா வந்து ப்ரொடக்டிவிட்டின்றது ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த ப்ரைமரி ப்ரொடக்ஷன் இஸ் டிஃபைன் அஸ் த அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் ஆர் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ்டு பெர் யூனிட் ஏரியா ஓவர் அ டைம் பீரியட் பை பிளான்ட் டியூரிங் ஃபோட்டோசிந்தஸ். அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டின்றது பேசிக்காக எங்கன்னா நம்மளோட சோலார் சிஸ்டம் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு உணவு தயாரிக்கிற ஒரு பிளான்ட்டை தான் ப்ரைமரி ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து அது அது வந்து மெஷர் பண்ணி சொல்றது எப்படின்னா டேர்ம்ஸ்ல வந்து வெயிட் பர் ஸ்கொயர் ஆர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. எனர்ஜின்றது கிலோ கேலரிஸ், எனர்ஜியை மெஷர் பண்ணுறது கிலோ கேலரிஸ், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து வெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறது கிராம் பர் இயர் ஆர் கிலோ கேலரிஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் இயர் டு கம்பேர் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஈகோ சிஸ்டம். ஸோ இந்த கிராஸ் அந்த அதில் வந்து சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா இதை வந்து உங்களுக்கு நீட்டில் குவஸ்டன்ஸ் கேட்கும் போது நீங்கள் அதை வந்து ஞாபகமாக எழுதணும், ஞாபகம் வச்சு நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதில் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அன் ஆர்கானிக் மேட்டர் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். அதுதான் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்ட். ப்ரைமரினாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் த ஃபஸ்ட் ஆட்டோட்ராப்ஸ், அது தனக்கு தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் சாப்பாடு. ஸோ அதுதான் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது வந்து இதை டிபெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் லாஸ். ரெஸ்பிரேஷன் லாஸ்ன்றது என்னென்னா இதை சாப்பிட்டு அந்த அடுத்த ஆர்கனிசம் போகுது இல்லையா, ஸோ அங்கே அது எவ்வளோ வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதா நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்பிபி. என்பிபின்றது ஜிபிபி மைனஸ் ரெஸ்பிரேஷன் லாஸ் இஸ் ஈக்குவல் டு எம்பிபி. NPP-னு சொல்லுவாங்க. ஸோ நெட் ப்ரைமரி ப்ரொடக்ட் இஸ் அவைலபிள் பயோமாஸ் ஃபார் த கன்சம்ஷன் ஆஃப் டூ எட்ரோட்ராப்ஸ். அதாவது எட்ரோட்ராப்ஸ்ன்றது இதை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடியது, அதை தான் நான் சொன்னேன். ஹெர்பிவோரஸ் அண்ட் டீகம்போசஸ் இதை தான் சொல்லணும். ஹெர்பிவோரஸ்னால் இந்த பிளான்ட் மட்டுமே சாப்பிடக்கூடியது, டீகம்போசஸ் வந்து பாக்டீரியா, ஃபங்கே, இதை டிபெண்ட் பண்ணி வருது. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்றது என்னென்னா இட் இஸ் டிஃபைன் அஸ் அ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மேட்டர்ஸ் பை கன்சியூமர்ஸ். ஸோ ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணி வருது இல்லையா, ஸோ அதை தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பயோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்வலாக எவ்வளோ சராசரி ப்ரொடியூஸ் பண்ணுதா, 170 பில்லியன் டன்ஸ் ட்ரைவேட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது பிளான்ட்லேருந்து. அதே மாதிரி 70% ஆஃப் த சர்ஃபேஸ்லேயும் ஓஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 55 பில்லியன் டன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த இது வந்து லேண்டில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரொடக்ஷன், கிராஸ் ப்ரொடக்ஷன், நெட் ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ப்ரைமரினாலே பிளான்ட் சோர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இன் ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன். டீகம்போசிஷன்றது என்னென்னா, நம்ம இருக்கிற லிவிங் ஆர்கானிசம் இறந்ததுக்கப்புறம், இல்லை அது வந்து ஷெட், அதாவது ட்ரீஸ்னால் என்ன சொல்லுவோம், லீவ்ஸ்லாம் விழுறது, அது உதிர்ந்து விழும் இல்லையா. ஸோ அது எப்படி ட்ரை ஆகி தானே விழும், அந்த பார்ட்டிக்கல்ஸோ இல்லை நம்ம செத்துப்போன உடலுடைய பார்ட்டிக்கல்ஸோ டீகம்போஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் இந்த ஈகோசிஸ்டத்தில். அதை பண்ணுறதுக்கும் நமக்கு ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அது என்னென்னா, மோஸ்ட்லி ஏர்த் வார்ம்ஸ் இருக்கும், அண்ட் பாக்டீரியாஸ் மைக்ரோப்ஸும் இருக்குது. ஸோ அதுதான் ஏர்த் வார்ம் ஹெல்ப் இன் பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர். ஏன் ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லணும்னா, ஒரு லீஃப் எடுத்தால் டெஃபினட்டாக அதில் கார்பன் சோர்ஸ், ஹைட்ரஜன் சோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி எந்த உயிரினம் எடுத்தாலும் அதுலேயே நமக்கு கார்பன் ஹைட்ரஜன், நம்ம பாடியே பார்த்திங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் எல்லா மாலிகுல்ஸ் மேட் ஆகிருக்கும். ஸோ அதை டீகம்போஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது என்னென்னா, கார்பன் டை ஆக்சைட், வாட்டர் அண்ட் இருக்கிற நியூட்ரியன்ஸ்ன்றது என்னென்னா மினரல்ஸ் ஃபார்மில் சொல்கிறாங்க. அதுதான் டீகம்போசிஷன். ஸோ இந்த டீகம்போசிஷன் இன்னொரு டேர்ம்ஸ் என்னென்னா டெட்ரிட்டஸ். வாட் இஸ் டெட்ரிட்டஸ்னா, டெட் பிளான்ட் ரிமைன்ஸ் சச் அஸ் லீவ்ஸ், பார், ஃப்ளவர்ஸ் அண்ட் டெட் ரிமைன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது இறந்து போனதுக்கப்புறம் விழுந்து கிடக்கிற அந்த ரிமைனிங் பார்ட்டிக்கல், ஈவன் ஃபீக்கஸ் மெட்டீரியலை கூட நம்ம என்ன பண்ண சொல்கிறோன்னா டெட்ரிட்டஸ்ன்னு சொல்லுவோம். விச் இஸ் அ ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷன். அதாவது டீகம்போசிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அதனுடைய சோர்ஸ் கொடுக்குது இல்லையா, அது எந்த சோர்ஸ்ன்றது தான் நத்திங் பட் டெட்ரிட்டஸ்ஸா. அண்ட் இதை வந்து ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்றுக்கும், ஒன்று ஃப்ராக்மெண்டேஷன், தட் அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த, இப்போ நம்ம உடம்பு இறந்து போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும், நம்மளுடைய டிஷ்யூஸ் எல்லாம் போயிடும், டிஷ்யூஸ் போனதுக்கப்புறம் போன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஸ்கெலிட்டன் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். அதுவே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவும் டீகம்போஸ் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம பூமியில் அவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன், அப்புறம் லீச்சிங், அப்புறம் கேட்டபாலிசம், அப்புறம் ஹியூமிஃபிகேஷன், மினரலைசேஷன். ஸோ இதுதான் ஒரு ஃபுல் டீகம்போசிஷனுடைய ஸ்டெப்ஸு. ஸோ டெட்ரிட்ரோவோரஸ் யாருன்னா ஏர்த் வார்ம் சொல்கிறாங்க. அதுதான் ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ண டெட்ரிட்ரஸ். டெட்ரிட்ரஸ்ன்றது டெட் பிளான்ட் ஆர்கானிசம் ஆர் அனிமல். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷனை கொண்டு வர்றது பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறது லீச்சிங். லீச்சிங்ன்றது வாட்டர் சாலபிள் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸை சாயில் ஹரிசான்ல கொண்டு போய் ப்ரிசிபிடேட் ஆக்க ரிமைனிங் பார்ட்டிகல்ஸாக அது ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம், லீச்சிங் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் என்ன பண்ணும், அதை வந்து இன்னும் வந்து கன்வெர்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணும்போது அது பேர் வந்து கேட்டபாலிசம். கேட்டபாலிசம்னாலே பிரேக் டவுன், கேட்டபாலிசம்னா பிரித்து விடுறது. கேட்டபாலிசம் இஸ் நத்திங் பட் பிரேக் டவுன் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டீகம்போசிஷன் சொல்லுவோம். இன்னும் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன். அதுவும் வந்து சாயிலில் நடக்கக்கூடியது. ஹியூமிஃபிகேஷன்றது அக்யூமுலேஷன் ஆஃப் டார்க் கலர்டு அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ் கால் ஹியூமஸ் தட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் ஆக்ஷன் அண்ட் அண்டர்கோஸ் டீகம்போசிஷன் அட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ரேட். அதாவது அந்த மெட்டீரியல் அப்படியே படிஞ்சு அது வந்து மக்கி போகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வர வரைக்கும் மைக்ரோபியலோட ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ் கால் ஹியூமிஃபிகேஷன். மக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு அடுத்தது தான் இந்த ஹியூமஸ் இஸ் ஃபர்தர் டீக்ரேட்டட் டு பைஸ். அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸும் மற்ற ஃபங்கேஸும் போய் அந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஆர்கானிக் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிரித்து மினரலைசேஷனாக அதை பிரிக்கிறது தான் மினரலைசேஷன். என்னென்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸாக எடுக்கும். ஸோ நியூட்ரியன்ஸ் நீங்கள் பேசும்போது மினரல்ஸு, கார்பன் ஆட்டம்ஸ், இதெல்லாமே சேர்ந்தது தான் மினரலைசேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சச் எ பிக் ப்ராசஸ் நடக்கிறது தான் டீகம்போசிஷன் சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஒன், இட் டேக்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் டு கம்ப்ளீட் இட். ஸோ இப்போ நான் சொன்னது தான் இந்த டீகம்போசிஷனில் என்னெல்லாம் நடக்கும், அதுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படணும், ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் தான் ஸ்டார்ட் பண்ணும். இட்ஸ் அ ரிக்வயரிங் ப்ராசஸ், ஆக்சிஜன் தேவைப்படும். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ப்ராசஸிங் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். அது இல்லாமல் என்னெல்லாம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேணும்னா, உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர், சாயில் மாய்ச்சர், இதெல்லாம் தான் ரொம்ப தேவைப்படும். வார்மாக இருக்கணும். வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட் தான் டீகம்போசிஷனே குயிக்காக ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா லோ, அதாவது டீகம்போசிஷன் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக திங்ஸ் டு பி ஃபாலோடு வந்து ஏபயோட்டிக் கண்டிஷன்ஸில்.
ஸோ இதுதான் ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு லீஃப் ப்ரொடியூஸ் விழுந்து போச்சுன்னா அது அப்படியே வந்து ஷ்ரெட் ஆகி நிலத்தில் விழும். அப்போ அதை வந்து சில ஆர்கானிசம் சாப்பிடும். ஸோ சாப்பிடும் போது ரிமைனிங் ஆர்டிகல்ஸை வச்சு ரிமைனிங் பார்ட்டிகல்ஸ் வச்சுட்டு சில உயிரினங்கள் வாழுது. அது இல்லாமல் மிச்சம் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா திரும்பி சாயிலுக்கே என்ரிச்சாக போயிடும். அதாவது நியூட்ரியன் சாயில் என்ரிச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த என்ரிச்மெண்ட் எதுக்கு போகுதுன்னா இந்த ரூட்ஸில் இருக்கிற ட்ரீ எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் ஒரு சைக்கிள் ஃபுல்லாக இது அதோடைய விழுந்த பாகமே அதுக்கு திரும்பி வந்து நியூட்ரியண்ட்டாக போகுது. ஸோ இதுதான் டீகம்போசிஷன் நடத்துது. ஸோ இப்போ எனர்ஜி ஃப்ளோஸ் எப்படின்னு சொல்கிறது, எனர்ஜி ஃப்ளோன்றது ஒன்றும் இல்லை. இப்போ சன் எனர்ஜிலேருந்து பிளான்ட் எடுத்துக்குது இல்லையா, பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு வேண்டிய சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ அது பேர் என்ன, ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதை சாப்பிட்ற உயிரினங்கள், அப்புறம் அந்த சாப்பிட்ற உயிரினங்கள், அது மாதிரி ஸ்ட்ரெஷரி அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அதை தான் வந்து எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. எனர்ஜி ஃப்ளோன்றது சன்லைட்ல இருந்து பிளான்ட் எடுத்து பிளான்ட்ல இருந்து மற்ற ஆர்கானிசம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் எனர்ஜி ஃப்ளோ. வெரி சிம்பிளா சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா பிஏஆர்னு சொல்லுவாங்க. பிஏஆர் அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன். ஸோ பிளான்ட்லேருந்து மற்றதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பிளான்ஸை நம்ம ஆட்டோட்ராஃப்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆட்டோனாலே அது சேம், அதாவது தனக்குள்ளே இருக்கிற அந்த பாக்டீரியாவும் இருக்குது, அல்கே இருக்குது, ஃபைட்டோ பிளான்டன்ஸ் இருக்குது, ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். இது எல்லாமே ஆட்டோட்ராஃப்ஸ்ன்னு என்ன, ஆட்டோனா தனக்கு தானே தேவையான சாப்பாடை அது உற்பத்தி பண்ணிக்கும். எதை வச்சுட்டு, சன்ஸோட ரேடியேஷன் எனர்ஜியை வச்சுட்டு அது ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதை தான் பிஏஆர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதை ப்ரொடியூஸ் பண்ணதை வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாக மற்ற ஆர்கானிசம் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அப்போது என்னென்னா எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த எனர்ஜின்றது வெரி சிம்பிள், அதுக்குள்ளே இருக்கிற பாண்ட் பிரேக் பண்ணி அது அந்த பாண்டை வந்து எனர்ஜி ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இதை தான் நம்ம வந்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதுதான் வெரி சிம்பிள், ஒரு பிளான்ட்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் அதை சாப்பிட்ற ஜென்ரேஷனுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுலேருந்து அடுத்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் கன்சியூமர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபரை தான் செயின் வெப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ட். ஸோ பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரைமரி கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை உண்ற அதை சாப்பிட்றது தான் செகண்டரி கன்சியூமர்ஸ். செகண்டரி கன்சியூ அப்புறம் செகண்டரியிலேருந்து அதை சாப்பிட்றது தேர்ஷரி. நமக்கு அந்த அந்த வெப்பு அந்த செயின் ஃபுட் செயின்னா நமக்கு நல்லா தெரியும். ஹெர்பி ஓரஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு கிராஸ் தான் ஹெர்பி ஓரஸ் சொல்லும். ஸோ ஹெர்பி ஓரஸை யார் சாப்பிடுவா, கோட்டு சாப்பிடும். அந்த கோட் சாப்பிடும் போது கோட்டை யார் சாப்பிடும், மேன் சாப்பிடும். ஸோ செகண்டரி கன்சியூமர், ப்ரைமரி கன்சியூமர், ப்ரொடியூசர் அப்படின்றது வரும். ஸோ அந்த பிளான்ட்டை மட்டுமே சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் பேர் கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ப்ரைமரி கார்னிவோரஸ்ன்னு சொல்லணும், செகண்டரி கார்னிவோர்ஸ்னால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இதான் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் அனிமல்ஸ், அப்புறம் இந்த ப்ரைமரி கன்சியூமரை டிபெண்ட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் வந்து செகண்டரி கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த டெட்ரிஸ் ஃபுட் செயின்னு என்ன, டிஎஃப்சின்றது என்னன்னா பிகின்ஸ் வித் டெட் ஆர்கானிக் மேட்டர். ஸோ சில சிலது வந்து டெட் ஆர்கானிக் மேட்டர் சாப்பிட்டு வாழும். மைக்ரோப்ஸ்லாம் அப்படி தானே வாழுது, இந்த சாயிலில் படிஞ்ச இருக்கிற டெபாசிட் ஆன அழிந்து போன இலைகளோ இல்லை உயிரினங்களோடைய பாடியிலேருந்து வர யூட்டிலைஸ் பண்ணி அது வாழுது. ஸோ அதுதான் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உயிர் வாழறது, இது வந்து டெட் ஆர்கானிசம்லேருந்து உயிர் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஸோ அதை டீகம்போசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, சாஃப்ரோட்ராஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாஃப்ரோன்னா டூ டீகம்போஸ் டி இப்போதான் நான் உங்களுக்கு சொன்னேன். டீகம்போஸ்னா என்னன்னா அந்த ஆர்கானிக் மேட்டர் இருக்கிற லீஃப்லேயோ இல்லை மனுஷனுடைய உடல்லையோ இல்லை கோட் எந்த உயிரினம் இறந்து போனாலும் அந்த லேண்டில் அந்த சாயிலில் டெபாசிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உயிரின இந்த பாக்டீரியா ஃபங்கே வந்து அதை சாப்பிடும். அது பேர் தான் சாஃப்ரோட்ராஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வேணும். ஸோ அதை வந்து இது இந்த ஆர்கானிசமில் இருக்கிறது யூட்டிலைஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஜிஎஃப்சியை தான் நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் நோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபுட் செயின். ஸோ இதை தான் நம்ம ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் ஆட்டோட்ராப்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதை டிபெண்ட் பண்ணக்கூடியது ஹெர்பிவோரஸ் ஆர் செகண்டரி ப்ரைமரி செகண்ட் என்ன ப்ரைமரி கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்கானிசம் சாப்பிட்றது ப்ரைமரி கார்னிவோர்ஸ் அண்ட் தென் ஃபைனலாக கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைட்டோ பிளான்டன்ஸ், கிராஸ், ட்ரீஸ் எல்லாம் வந்து ப்ரைமரி. செகண்டரி பார்த்தீங்கன்னா ஜுவோ பிளான்டன், கிராஸ் ஓப்பர், கவ், அப்புறம் பேர்டு, ஃபிஷ், உல்ஃபு தேர்டு, அப்புறம் மேன், லயன் இது வந்து ஃபோர்த்து க்ரா இதில் வரும். இது சார் டெர்ஷரி கன்சியூமர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் உங்களுக்கு இந்த டயக்ராமோட போடுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தான் நம்ம ஃபுட் வெப்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ட்ராபிக்கல் லெவல், இது வந்து ட்ராபிக்கல் லெவல்னா லேண்ட் லெவலில் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
நெக்ஸ்ட் எனர்ஜி ஃப்ளோ எப்படி இப்போதான் எனர்ஜி ஃப்ளோ எப்படின்னா சன் எனர்ஜிலேருந்து பிளான்ட் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டை தான் எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ ஈச் ட்ராபிக் லெவல் அ சர்டன் மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் அட் பர்டிகுலர் டைம் ஃபால் ஸ்டாண்டிங் க்ராப். ஸ்டாண்டிங் க்ராப் ஸ்டாண்டிங் க்ராப் இஸ் மெஷர்ட் அஸ் அ மாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அது நம்பர் இன் யூனிட் ஏரியா. ஸோ ஒரு பர்டிகுலர் லெவலில் வளரக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ் ஸோ ஃபார் எஸ்ஏ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ இதுதான் நம்ம ட்ராபிக்குன்னு ஸ்டாண்டிங் க்ராப்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி சன்லைட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அதிலிருந்து இந்த பிளான்ட்டை வந்து இந்த ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி வாழுது. இது ஜஸ்ட் அதே தான் எனர்ஜி ஃப்ளோ எப்படிலாம் போகுது. ஸோ இந்த இங்கேருந்து வரக்கூடியது மட்டும்தான் சன் லைட் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ லைட் எனர்ஜி வந்து நம்ம பிளான்ட் வந்து கன்வெர்ட் டு கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜின்றது ஒன்றும் இல்லை, ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இல்லை கார்பன் ஆக்சிஜன் பாண்ட். ஸ்டார்ச்சுன்னு எடுத்துக்கிட்டோம், ஏன்னா பிளான்ட்டில் ஸ்டார்ச் தானே மெயினாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்டார்ச் இஸ் நத்திங் பட் குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிறது தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த கார்பன் ஹைட்ரஜன் பிரேக் ஆகும்போது பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ இப்படி தான் எனர்ஜி லெவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதை சாப்பிடும்போது இதில் இருக்க எனர்ஜி இது யூட்டிலைஸ் பண்ணுது, அப்புறம் இதை சாப்பிடும்போது இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இதுக்கு இதை சாப்பிட்றதுக்கு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஃபைனலாக எல்லாம் வந்து என்ன ஆகும், ஃபைனலாக இட் வில் பி டெபாசிட்டட் அட் த பாட்டம். இதை இதுக்கு இந்த எனர்ஜி வந்து எதுக்கு போகுதுன்னா ஃபங்கே அண்ட் பாக்டீரியா ஃபைனலாக போகும். ஸோ ஏன் ஹீட்னு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்கன்னா அப்போ ஒரு பாண்ட் பிரேக் ஆனால் கண்டிப்பாக ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த எனர்ஜியை தான் ஹீட்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் எனர்ஜி லெவல் ஃப்ளோ ஆகுது. ஒரு எனர்ஜி எப்போவுமே யாராலுமே ஸ்டோர் பண்ண வைக்க முடியாதுன்றது நல்லா தெரியும், அது ஒரு கான்செப்ட். ஸோ எனர்ஜி வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகுது. அதுதான் இந்த பிக்சரு உங்களுக்கு ரெப்ரசன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் நாவை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த எனர்ஜி லெவல் வந்து பேஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அதாவது ஆட்டோ ட்ராப்ஸ் தான் இங்கே வரும். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த எனர்ஜியை கன்சியூம் பண்ணி லைட் எனர்ஜிலேருந்து கெமிக்கல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வைக்குது. இதை சாப்பிடக்கூடிய அடுத்த ஆர்கனைசம் போகும்போது அந்த எனர்ஜி லெவல் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா குறையும், 100%லேருந்து 10%, அதை சாப்பிட்றதுக்கு 1%, அதுக்கப்புறம் 0.1%. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பிரமிட் ஷேப்பில் நம்மளோட எனர்ஜி லெவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஈக்கோலாஜிக்கல் பிரமிட் இப்படி தான் அந்த கான்செப்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஸில் தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் ப்ரைமரி பிரமிட் நம்பர், பிரமிட் பயோமாஸ், பிரமிட் எனர்ஜின்றதை இந்த ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸில் வச்சு தான் சொன்னாங்க. ஸோ ஈக்கோலஜியல் பிரமிட்ஸு உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு எப்போவுமே இட் இஸ் கோயிங் அப், அதாவது நேரோவாக தான் போகுமே தவிர ஃப்ளாட்டாக போகாது. இட் இஸ் கோயிங் நேரோ, அதாவது பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதிலிருந்து உங்களுக்கு நேரோ ஆகிட்டே போகும். அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எனர்ஜி லெவல் நான் இப்போ சொன்னது போல் 100%லேருந்து 10%, 0.1% அண்ட் 0.01% இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் நம்ம வந்து ஈக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் இந்த ஸ்லைட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சக்சஷன். சக்சஷன்றது ஒரு பேஸ் ஒரு 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 இடத்துல இருந்து ஒரு இது உருவாகுதுன்னா அது ஜஸ்ட் லைக் தட் உருவாகாது. அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா இந்த கம்யூனிட்டியில் இட் இஸ் ஈக்குவலிபிரியம் வித் என்விரான்மெண்ட் அண்ட் தட் இஸ் கால் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. ஸோ த கிராஜுவல் அண்ட் ஃபேர்லி ப்ரிடிக்டபிள் சேஞ்ச் இன் த ஸ்பெஷல் காம்போசிஷன் ஆஃப் அ கிவன் ஏரியா இஸ் கால் ஈக்காலஜிக்கல் சக்சஷன். சக்சஷன்றது ஒரு ஸ்பீஷஸ் எப்படி காலனைஸ் ஆகி அது எப்படி வளர்ந்து மென் பாப்புலேஷன் ஆகி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது தான் நம்ம சக்சஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு டிபெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் அது வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் லேண்ட்ஸ்கேப் பேரன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து குட்டியாக ஒரு ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகுது, அது பேர் பயோனியர் ஸ்பீஷஸ், சின்ன ஒரு வகையான பிளான்ட் உருவாகுது. ஸோ இந்த பிளான்ட் வந்து வளர்ந்து பரவி அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்றது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஏரியா அந்த பிளான்ட் ஆர்கானிசம் அந்த இடத்துல டெவலப் ஆகி ஒரு பெரிய பாப்புலேஷனாக டெவலப் ஆகிறது தான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில காலத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பீஷஸ் அழியுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த பேர் தான் பர்ட்ரிபேஷன்ஸ். அதாவது ஒரு காலத்துக்கு அப்புறம் அது அழிஞ்சு போய் திருப்பி அது உருவாகிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். ஸோ அப்படி வர்றது தான் ப்ரைமரி அண்ட் செகண்டரி சக்சஷன் சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் கால் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ த இண்டிவிஜுவல் டிரான்சிஷன் கம்யூனிட்டிஸ் ஆர் டேர்ம் சீரியல் ஸ்டேஜஸ் ஆர் சீரியல் கம்யூனிட்டிஸ்.
In the successive serial stages, there is a change in the diversity of species of organisms. So, இப்படி வந்து ஒரு நேரம் எடுத்து அது கன்வெர்ட் ஆகும்போது தான் புது புது வகையான ஆர்கானிசம்ஸ் உருவாகுது அப்படின்றத இங்க வந்து சொல்லியிருக்காங்க. So, this is how the life has been started in the earth over billions of millions of years. So, succession என்னது process starts in an area where no living organisms are there. So, ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுதான் சக்சஷன் சொல்லியிருக்காங்க. அது வேரி ஆகும். ஸோ வேரி ஆகும் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் இல்லா பேர் ரேக்னா ஒரு கல் மட்டும் இருக்கிற இடத்துலேருந்து அங்கே வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசம் புதுசாக உருவாகும். அது உருவாக தான் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆகி பாப்புலேட்டட் ஆகி நல்ல மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றதான் சக்சஷனுடைய ப்ராசஸோடைய மெயின் நோக்கமே. ஸோ இது டீஃபாரஸ்டேஷன்லாம் என்ன ஆகும்னா, ஃபயர் டீஃபாரஸ்டேஷன்னால தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து அழிஞ்சு போயிடுது. ஃபுல்லாக அழிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய நாட்களுக்கு பிறகு தான் திருப்பி ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஒரு மாஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. அது பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ இந்த சக்சஷன் ஆஃப் பிளான்ஸ் பார்க்கும்போது இப்போ நம்ம ஹைட்ராக் சக்சஷன் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஜெராக் சக்சஷன், அதாவது ட்ரவுட் கண்டிஷன்லேருந்து வெட்டு கண்டிஷன்லையும் எப்படி ஒரு பிளான்ட் வந்து அடாப்ட் ஆகி வளருதுன்னு பார்க்குறோம். ஸோ த ஸ்பீஷஸ் தட் இன்வெட் பேர் ஏரியா ஆர் கால் பயோனியர் ஸ்பீஷஸ். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு உருவாகுது, ஒன்றும் இல்லாததுலேருந்து வருது இல்லையா, அது பேர் தான் பயோனியர் ஸ்பீஷஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே வளரும்னா மெயினாக ராக்ஸில் லிச்சன்ஸ் அண்ட் ஆர்கானிசம் வளருது. அதுக்கப்புறம் வெதரிங், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரையோஃபைட்ஸ்ன்னு வரும். இதான் நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம். ஸோ பிரையோஃபைட்ஸ் இஸ் ஏபிள் டு ஹோல்ட் இன் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாயில், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஆர்கஸ். இதுதான் ஹையர் பிளான்ஸ் ஆகும். ஹையர் பிளான்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டாக மாறுது. ஸோ அதனால தான் அது பேரே கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ இதை தான் வந்து பயோனியர் ஸ்பீஷஸ் சக்சஷன் சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஹேபிட்டேட் வாட்டர் இஃப் வி கால் இட் அஸ் எய்தர் அஸ் ஹைட்ராக் ஆர் ஜெராக். ஹைட்ராக்ன்றது வாட்டர் நிறைஞ்ச இடத்துல வளரக்கூடியது. ஜெராக்ன்றது ஈவன் டெசர்ட்ல கூட பிளான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி அது வளரும் அப்படின்னா, அதுதான் வந்து சக்சஷன். சக்சஷன்றது எப்படி அது தன்னை அந்த இடத்துல ஒரு புது ஒரு ஆர்கானிசம் உருவாகுது அப்படின்ற கான்செப்ட் தான் சக்சஷன். அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சக்சஷன் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளான்ட், இதுதான் ஃபைட்டோ பிளான்ட். இங்கே இங்கே வந்து குட்டி குட்டி பிளான்ஸ் வளரும், அதுக்கப்புறம் ஒரு இப்போ சாயில் இமர்ஜ்டு பிளான்ஸ் வரும், அப்புறம் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வருது, அண்ட் தென் மாஸாக வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, அப்படியே வந்து ஃபாரஸ்ட்டாக மாறுது. ஸோ இது தான் ஃபாரஸ்ட்டாகுது. ஸோ இப்படி தான் உருவாகுது. அதுதான் சக்சஷன் ஆஃப் பிளான்ஸ். ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இந்த இதில் ப்ரொடியூஸ் இந்த காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் சைக்கிளிங். ஸோ நியூட்ரியன்ட் சைக்கிளிங் வந்து அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த கேஷியஸ் செடிமெண்ட்ரி வச்சு அது எப்படி கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து நியூட்ரியன்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ நியூட்ரியன்ட் சைக்கிள் வந்து இட் இஸ் அட் எனி டைம் இட் ரெஃபர்ஸ் டு ஸ்டாண்டிங் ஸ்டேட். அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் சச் அஸ் கார்பன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கால்சியம் ப்ரெசன்ட் இன் த சாயில் அட் எனி கிவன் டைம் இஸ் ரெஃபர்ட் அ ஸ்டாண்டிங் ஸ்டேட். ஸோ அதுலேருந்து அது உருவாக்கி எப்படி நம்ம பிளான்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் நியூட்ரியன் சைக்கிளிங். அது மாஸ் அதாவது அட்மாஸ்பியரோட கலந்து திருப்பி அது சாயிலுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது பேர் தான் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிளிங். ஸோ பயோன்றது லிவிங் ஆர்கானிசம், ஜியோன்றது ராக்ஸ், அப்புறம் ஏர் வாட்டர். ஸோ இந்த நாலு இடத்துலையும் அது மாறி அது எப்படி அதை சுழற்றி தனக்கு சாதகமாக அந்த நியூட்ரியன்ட்டை ஷேர் பண்ணுறது பேர் தான் வந்து என்னென்னா நியூட்ரியன்ட் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரைமரி ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக அது போகும். ஸோ இதுதான் வந்து ஸோ என்னெல்லாம் நியூட்ரியன் சைக்கிள் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க, ஒன்று கேஷியஸ் இன்னொன்று வந்து செடிமெண்ட்ரி. ஸோ கேஷியஸ்ன்றது என்ன, நைட்ரஜன் கார்பன். செடிமெண்ட்ரி தான் சல்ஃபர் பாஸ்பரஸ். ஏன்னா அப்போ சல்ஃபர் பாஸ்பரஸ் வந்து உங்களுக்கு வந்து கேஷஸ் கிடையாது, அது வந்து செடிமெண்ட்டாக ஏற்கனவே சாயில்லையோ இல்லை ராக்லேயோ இருக்கக்கூடியது எப்படி வந்து பிளான்ட்டுக்கு அது ஃபைனலாக யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இதுதான் மாடல் ஆஃப் அ கார்பன் சைக்கிள். ஒன்று கொடுத்துரு கார்பன் சைக்கிள் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஃபாஸ்பரஸ் சைக்கிள் கொடுத்துருக்காங்க போர்ஷனில். இதில் என்ன நியூட்ரியன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ நான் மினரல், அதாவது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அது நான் மினரல் வர
எடுத்துக்க மாட்டான், மினரலை எடுத்துக்க கூடாது, அதனால நான் மினரல் சொல்லுவாங்க. அண்ட் தென் மினரல்ஸ் எதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம் அண்ட் தென் போரான். இது மேக்ரோ, நிறைய இருந்தால் மேக்ரோ, கொஞ்சமாக இருந்தால் மைக்ரோ. மைக்ரோ லெவலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா போரான், காப்பர், அயன், குளோரின், மேங்கனீஸ் ஜிங்க். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இது எப்படி சுழற்றின் வழியாக இந்த பிளான்ட்டுக்கோ இல்லை அட்மாஸ்பியரில் போய் சேர்றதுன்றத ஒரு எக்ஸாம்பிளோட இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கார்பன். ஸோ கார்பன் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடும் இந்த பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அது ரெஸ்பிரேஷன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளியே போகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகி அட்மாஸ்பியரில் கலக்கும். இல்லைனா இந்த கார்பன் டை ஆக்சைடு பேர்னிங் ஆஃப் ஃபியூல்லேருந்தும் வெளியே வரும், இல்லைனா கம்பஷன் ஆஃப் ஃபாசில்ஸு ஃபியூவல்ஸு அதிலிருந்தும் வெளியே வரும். ஸோ இந்த ஏரோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த எந்த இடத்துலேருந்து இந்த நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. ஸோ அது இல்லாமல் ஃபைட்டோ தண்ணியில் இருக்கிற ஃபைட்டோ பிளான்ட் ரெஸ்பிரேட் ஆகும்போதும் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ அதே அந்த கார்பன் டை ஆக்சைடு திரும்பி டெட்ரியஸ் டைமில் திருப்பி டெபாசிட் ஆகி இங்கே பார்த்திங்கன்னா டிகே ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இங்கேருந்து டெவலப் ஆகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் பண்ணிக்குது, இங்கே யூட்டிலைஸ் பண்ணி இப்படி போகுது, டீகம்போஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஹோல் சைக்கிளை தான் நம்ம கார்பன் சைக்கிள் ஆஃப் தி பயோஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எவ்வளோ ஒரு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபிக்ஸட் ஆன்வலாக ஒரு வருஷத்துக்கு எப்படியெல்லாம் எவ்வளோ கார்பன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதான் இந்த ஸ்லைடோட இம்பார்ட்டன்ஸும். பாஸ்பரஸ் சைக்கிள். ஸோ பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலில் நமக்கு இதுலேருந்து வரப்போகிறதில்லை, ராக்லேருந்து தான் மெயினாக அது வரும். ஸோ அது எங்கேருந்து இருக்குன்னா ஷெல்ஸில், போன்ஸில், டீத்தில் டெபாசிட் ஆகக்கூடியது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகிருக்கிற அந்த செடிமெண்ட்ஸ்லேருந்து நமக்கு வரக்கூடியது மோஸ்ட்லி ராக்ல இருக்கும் அந்த ஃபார்ம் ஆஃப் இந்த ஃபார்ம் ஆஃப் பாஸ்பேட்ஸாக. ஸோ அது வந்து ஹெர்பிவோரஸ் எப்படி எடுத்துக்குதுன்றதான் வேஸ்ட் ப்ராடக்ட்லேருந்து எடுத்து அது அந்த பாஸ்பேட்டை அது வளர்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற அந்த சாயில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸை தான் நம்ம வந்து எடுத்து பிளான்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஸோ இது எந்த பிளான்ட்டில் எங்கெல்லாம் பாஸ்பரஸ் வரும், பாஸ்பரஸ் நமக்கு நல்லாவே தெரியும், இந்த நம்ம கார்பனில் எங்கெல்லாம் நியூக்ளிக் ஆசிட்ஸில் பாஸ்பரஸ் வரும், என்சைம்ஸில் பாஸ்பரஸ் வரும், எந்த இடம்லாம் பாஸ்பரஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மெட்டபாலிசத்தில் வரும். ஸோ அந்த இடத்துக்கெலாம் நம்ம இந்த பிளான்ட் க்ரோத்துக்கும் இந்த பாஸ்பரஸ் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் பாஸ்பரஸ் சைக்கிள் நமக்கு மண்ணிலிருந்து நம்ம சாயிலிருந்து என்ரிச் பண்ணி பிளான்ட் எடுத்துக்குது. இங்கே உங்களுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் இங்கே வந்து சாலுபிள் பாஸ்பேட் அந்த அந்த பாஸ்பரிக் ஆசிடு அண்ட் பாஸ்பேட் இந்த மாதிரி இருக்கிறது வந்து எப்படியெல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்க, இம்மோபிலைசேஷன் ஆகுது, பிளான்ட் ரெசிடியூலேருந்து ஆர்கானிக் பாஸ்பரஸாக வெளியே வரும், அனிமல் மேன்யூஸ்லேருந்தும் பயோ சாலிட்ஸ்லேருந்து பாஸ்பரஸ் வரும். ஸோ இந்த பாஸ்பரஸ் தான் இப்படி மொபிலைசேஷன் ஆகுது, இல்லைனா பிரைமரி மினரல்ஸ் வெதரிங்லேருந்தோ இல்லை ராக்லேருந்தையும் வரும் அண்ட் தென் டிகேஸ்லேருந்தும் வருது, செகண்டரி காம்போனன்ஸாகவும் சில ஆர்கானிக்ஸ்லேருந்து டிசல்யூஷன் ஆகி வருது. ஸோ இப்படியெல்லாம் வரும். தென் அட்மாஸ்பரிக் டஸ்ட்லேருந்து பாஸ்பரஸ் டெபாசிட் ஆகுது, மண் இதெல்லாமே சாயில் இன்வாகும். அப்புறம் ஃபர்டிலைசர்ஸ்லேருந்து நமக்கு பாஸ்பரஸ் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ் தான் பிளான்ட் எடுத்துட்டு திருப்பி போகுது. ஸோ இதை தான் சைக்கிள் சொல்லுவாங்க, அதாவது சைக்கிள் எங்கே உருவாச்சோ அங்கேயே ஃபைனலாக டெபாசிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸோ ப்ரைமரி கன்சியூமர்ஸ், டெட்ரிட்டர், சாயில் சொல்யூஷன், ராக்கிங். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய திருப்பி போய் ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் யார், ட்ரீ ஆர் பிளான்ட். ஸோ ப்ரொடியூசர்ஸ் திருப்பி நம்ம கன்சியூமர்ஸ், யார் சாப்பிட்றாங்களோ அதை கன்சியூமர்ஸ், அதோடைய கழிவு அதோடைய கழிவுகளோ அது இறந்தத பிறகு அந்த டெபாசிட் ஆகி அப்படிதான், இது பேர் தான் சைக்கிள். ஸோ ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது பார்த்திங்கன்னா, ஹெல்த்தி ஃபாரஸ்ட், ஏர் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு, வாட்டர் நமக்கு வந்து கிடைக்கும், அப்புறம் மிட்டிகேட்டு ட்ரவுட் அண்ட் ஃப்ளட்ஸை நம்ம இது பண்ணலாம், சைக்கிளிக் நியூட்ரியன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, ஃபர்டைல் த சாயில்ஸ் பண்ணும், அப்புறம் ப்ரொவைட் த வைல்ட் லைஃப் ஹேபிட்டேட், உயிர் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் வாழறதுக்கு இருப்பிடமாக இருக்குது, அப்புறம் பயோடைவர்சிட்டி. ஸோ இதை பாலினேட் க்ராப்ஸு, ஸ்டோரேஜ் சைட்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் ஆல்சோ ஏஸ்தட்டிக், கல்ச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய ஈகோ சிஸ்டம் சர்வீஸ். ஏன் நம்ம வந்து ஈகோசிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும், நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா இதெல்லாம் நமக்கு நன்மை தருது. ஸோ அந்த நன்மை தர்றதை நம்ம பாதுகாக்க வைக்கணும், அதுதான் நம்மளுடைய தலையான கடமை. ஸோ இதுதான் நம்ம ஈகோ சிஸ்டம் பற்றி ஃபுல் டேட்டாஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இதை நீங்கள் பேசிக்காக வச்சுட்டு நீங்கள் பாயிண்ட் வைஸ் படித்து உங்களுடைய எக்ஸாம்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.